பண்டிகை படம் வந்து எப்படி இந்த வார்த்தை வந்து பண்டிகையாக இருக்கோ, ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம எல்லாருமே பயங்கர செலிப்ரேஷனோட சந்தோஷமாக குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எனக்கு வந்து இந்த படம் என்னோடய லைஃப் கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா அங்காடி தெரு, நீர் பறவை, சாட்டை பாகன் அந்த மாதிரி படங்கள் பண்ணதில் வந்து ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் எனக்கு எப்படி அமைஞ்சதோ அந்த மாதிரி ஃபெரோஸ் சார் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதில் சரவணன் அண்ணன், மதுசூதன் சார், கிருஷ்ணா சார், கூட வந்து இப்போ ஒரு 3 படம் வரிசையாக பண்ணுறேன். கிரகணம் பண்டிகை, அடுத்து கலரி. அதில் வந்து இப்போ இந்த படம் வந்து ஜூலை 7 ரிலீஸ் ஆகுது. இந்த இந்த படத்தில் வந்து நிறைய படம் பார்க்கும்போது பயங்கரமான சந்தோஷம் யூஸ்வலாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். என்னுடைய லைஃப்பில் அடுத்த ஒரு படிக்கு மேலே போகிறதுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி, வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசணும்னா இந்த படத்தில் வந்து எதுவுமே கிளாமராக நாங்கள் ட்ரை பண்ணல. டேரக்ட் ஆசைப்படி எதுவுமே கிளாமரைஸ் பண்ணுறது வந்து அவர் ஃபஸ்ட்லேருந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் அப்படி பண்ணல, அது வந்து கொஞ்சம் ராவாக இருக்கணும், அதே சமயத்தில் வேறு ஒரு கலர் பேலட்டில் இருக்கணும்னு சொன்னார். அப்படி தான் ட்ரை பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் டு த டேரக்டர் இந்த ப்ரொடியூசர். எனக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க. மியூசிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படமும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லோரும் மீட் பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து ஒரு புது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 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 10 வருஷத்துலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு டோட்டல் சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபேரோஸ் தான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கிருஷ்ணா கிட்ட ஒரு நாள் கேட்டேன், நெக்ஸ்ட் என்னடா போய்ட்டு இருக்குன்னா பண்டிகை அப்படின்னா, அதில் ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணுறேன்டா அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு போய் விஜய் பாரு அப்படின்னா, ஓகே தங்கச்சி தானே அவர் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தங்கச்சிகிட்ட போய் கேட்டேன். எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நானும் தான் போய் கேட்டேன். உடனே இரு நான் சொல்கிறேன் ஃபெரோஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் போய் மீட் பண்ணோன்னா ஃபெரோஸ் ஒரு 1/2 மணி நேரம் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தாப்புல. ஏன்னா ஃபெரோஸ் ரொம்ப புதுசாக பார்க்குறமா பார்க்குறீங்க, இல்லை ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, பட் அதை உங்களால் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல எனக்கு அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. முடியெல்லாம் கலர் பண்ணணும், தாடிலாம் ஃபுல்லாக ஒயிட்டு அந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னாங்க. எப்போவுமே அப்படி தான், இப்போ தான் வெளில வரும்போது தான் பிளாக் ஃபெரோஸ் அப்படின்னேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கெட்டப் நான் வந்து ட்ரை பண்ணேன். 4 நாள் ஒர்க் அப்படின்னா இருந்துச்சு. ஒரு 1 இயர் அந்த முடிவு வச்சு தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு வந்து படம் வந்து ஒரு லெங்க்தி ஃபிலிமாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபெரோஸ் இஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்து 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 பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால தான் ஒரு டைம் டிலே ஆயிடுச்சு. ப்ளஸ் இன்னொன்று வந்து கிருஷ்ணாவுடைய ஒர்க் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணான். சில டைம்லலாம் வந்து எனக்கே ஃபீல் இருக்கும், எதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறான் அப்படின்ட்டு. பட் அதுக்குன்னு மெனக்கட்டான், பயங்கரமாக மெனக்கட்டு அவன் பண்ணான். ஸோ உண்மையில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரொம்ப நாள் கழித்து நல்ல படம் பண்ணியிருக்கேன் நான். பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஏதாவது நல்ல படங்கள் வந்தால் பண்ணுறது, இல்லைனா பண்ணக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கேன். இப்பவும் அப்படி தான் இருக்கேன். அதனால தான் நிறைய படங்களில் நான் நடிக்கலை, குறிப்பிட்ட படங்களில் மட்டும்தான் நடிச்சிட்ருக்கேன். ஃபெரோஸ் வந்து நான் இது வரைக்கும் யார்ட்டையும் அசிஸ்டண்டாக இல்லை சார், நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உடனே பண்ணுறேன்னு சொன்னேன். நான் கதை கேட்டதை விட அவர் வந்து படமாக எடுக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது ஃபெரோஸோட ஒர்க்கு. கண்டிப்பாக வந்து ஃபெரோஸ் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தை அடைவாருங்கிறதுல நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவர் ஒரு நான் சொன்ன மாதிரி நம்ம பிரதர் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். நான் ஆக்சுவலி நடிப்பேன், ஏதாவது நடிச்சேன்னா சார் 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 நடிக்காதீங்க சார், எனக்கு கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க சார். அப்புறம் நான் ஃபெரோஸை விட்டேன், ஃபெரோஸ் நான் நடிப்பேன், அதனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, எவ்வளோ வரைக்கும் வேணும்னு சொல்லுங்கள், நான் அது மட்டும் செய்கிறேன் அப்படி சொல்லி நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ரேடியோவை ஆஃப் பண்ணுற மாதிரி, இதை ஆஃப் பண்ணுற மாதிரி என்னோடய லெவலில் வந்து நான் அவர்கிட்ட கேட்டு போய்ட்டு அவர் மட்டும் பார்ப்பேன். நடித்து முடிச்சோன்னே ஓகேன்னு சொன்னேன்னா அவர் மட்டும் பார்ப்பேன். அவர் வந்து அப்படின்ட்டாருன்னா நான் திருப்பி போகலாம் சார் அப்படின்னு சொல்லிடுவேன். எப்படி வேணும்னு மறுபடியும் அவரை கூப்பிட்டு கேட்டுக்குவேன். அந்த மாதிரி ரொம்ப நல்ல டேரக்டராக வரக்கூடிய ஒரு நபர்ன்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து அதுக்கப்புறம் டேக்கிங்ஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. அவர் கதை சொன்னதை விட எடுத்த விதம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இப்போ இருக்க என்ன ட்ரெண்டோ அதை ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து முதல்ல நான் வந்து ஹீரோ நம்ம கிருஷ்ணா கூட பண்ணியிருக்கேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும். இதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கு வந்து தூயே இருக்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய்மா விஜய் வந்து அகதின் சாரோட பொண்ணு, அது சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். அந்த பொண்ணு வந்து ஒரு முதல் படம் எடுத்திருக்கு. அது இன்னும் நிறைய படம் எடுக்கணும், வெற்றி படங்களாக அமையணும். வாழ்த்துக்கள்மா. எல்லாருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பண்டிகை விஜயலட்சுமி சொன்ன மாதிரி எனக்கு முதல்ல அந்த டீச்சருக்கு முன்னாடி அவங்க பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு குவார்டர் பேஜுக்கு கிருஷ்ணா திருச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு யூனிக்காக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டீச்சர், ஸோ அந்த டீச்சர் வந்து ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படத்துலன்னும் போது அப்புறம் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு டீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ ஃபர்தராக படத்தை எப்படி கொண்டு போகிறீங்க, ஸோ ஐம் இன்ட்ரெஸ்ட் டு டேக் த மூவி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் அவங்க கூட இந்த படத்தில் ட்ராவல் பண்ணிவிட்டு யூஸ்வலாக நம்ம ட்ரேடில் ஒரு விஷயம் இருக்குது, அது அதிகமாக படத்தை போட்டு காட்ட மாட்டாங்க நம்ம அவுட்ரேட் பர்ச்சேஸ் பண்ணும்போது. பட் ஃபெரோஸ் வந்து அதுக்கு கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு காமிச்சார். அது காமிச்சதுக்கு ரீசன் வந்து அவருக்கு நல்லா தெரியும், லைக் நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல அதுக்கு தேங்க்ஸ், நம்பி படத்தை காமிச்சிருக்கு. படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, காரணம் நிறையா இருக்குது, நான் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படம் பார்த்து பிடிச்சி நம்ம ஓரா சினிமாஸ் படம் அவங்க கூட டைப் பண்ணிவிட்டு நிறைய விஷயம் என்னோடய இன்வால்மெண்ட் அவர் கூட நானும் நிறையா சண்டை போட்டிருக்கேன். இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயமும் நல்லா ஷேர் பண்ணி கொண்டு வரணும்னு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் 2-3 பேரை கூட்டிகிட்டு வந்து எனக்கு திருப்பி எனக்கு இந்த படம் வெளியில் வரும்போது ஒரு பெரிய படமாக வரணும். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ கான்ஃபிடெண்ட்டாக ஜெயிக்கணும். ஸோ அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் 2-3 பேரை நான் படம் காட்ட விரும்புகிறேன்னு கேட்டேன். அதுக்கும் ஃபெரோஸும் விஜயும் ஒத்துக்கிட்டாங்க. படம் பார்த்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஜூலை 7 ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து படம் ஹீரோ கிருஷ்ணா. கிருஷ்ணா இஸ் அ லாங் டைம் ஃப்ரெண்ட். ஸோ இந்த கேரக்டர் லைக்னும் இந்த ஸ்கிரிப்டை நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய ப்ரொடியூசர் சொல்லி பல பேர் ஓகே பண்ணியிருக்காங்க, ஆனால் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. அப்போலாம் வேறு வேறு ஹீரோ பண்ணாங்க, நிறைய ஹீரோஸ் மீட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாருமே பண்ணுறேன்னாங்க, பட் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. சரி, பட் என்ன ரீசன் அதுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது விஜய் சார் லைக் நம்மளே பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு முடியுமான்னு தெரில. அதுக்கப்புறம் வி ஹேட் அ பிளான். சரி, ஓகே, ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. சரி, யார் வச்சு பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் திங் 2 பேர் யோசிச்சிருந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா சார் எப்படி சொன்னோம்னா ஒரு பயங்கரமான வேர்சடைல் ஆக்டர். எனக்கு தெரியும் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த யார் ஹீரோ பண்ணாலும் சரி அவங்க லெஃப்ட் ரைட்டும் பவுன்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் தேவை, சொல்கிறது கேட்கணும். அந்த மாதிரி நிறைய அடிப்படும். ஸோ ஐ டோல்ட் எவ்ரி திங் அண்ட் கிருஷ்ணா வாஸ் லைக் டோட்லி கேம் ஃபார் இட் அண்ட் ஐ திங்க் இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் விஜயலக்ஷ்மி ப்ரொடியூசர், எல்லா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸும் விஜயலக்ஷ்மி ப்ரொடியூசர் சாரி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் லிட்டில் நர்வஸ் சாரி. அண்ட் மை மியூசிக் டிரெக்டர் ஆர்எச் விக்ரம், வெரி டேலண்டட். அண்ட் ரங்கூன்ல அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பண்டிகை அதோட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஜூலை 7 ரிலீஸ். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஷோ 5 கண்டிப்பாக வாங்க. சீ யூ தேர். தேங்க்யூ. விஜயலட்சுமி, நீங்கள் ஒரு நடிகையாக இருந்து ஒரு ப்ரொடியூசராக வந்துருக்கீங்க. நான் ஒரு ப்ரொடியூசராக வந்து அதனுடைய கஷ்டங்கள் என்னென்னு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. 1-2 எடுத்து சொல்வதற்கு அப்போ நான் சொன்ன மாதிரி வர எல்லா பிரச்சனையுமே வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான் இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை வருமா, ஓகே ஐம் ரெடிட்டு போனால் அங்கே ஒரு புது பிரச்சனை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் என்னை படுத்தி எடுத்துருச்சு. லைக் இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இப்போது அதான் நான் சொல்கிறேன்னே, ஆன் தி கோல வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டனோ, எதுக்கு கேரவன்குள்ளே போயிட்டு ஷார்ட் ரெடிடும் போது இறங்கிக்கலாமே, அந்த மாதிரி ஆக்டராகவே இருந்துக்கலாமே அப்படின்னு ஒரு ரெக்ரெட்லாம் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே நான் வந்து படத்தை பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஐ கேன் டூ எவ்ரி திங் ஆல் ஓவர் அகெயின், லைக் ஐம் ரெடி, அந்த மாதிரி இருக்குது. ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எழுதுறது ரொம்ப பிடிக்கும், பாட்டு எழுதணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஃபெரோஸ் சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் எடுத்தோடனே எழுதுகிற மாதிரிலாம் இல்லை. இந்த ஒரு செலிப்ரேஷன் சாங், ஒரு ஐட்டம் நம்பர், ஒரு பொண்ணு பாடுறது அப்படின்னும் போது இவருக்கு லைன்ஸ் கொடுத்த அந்த போயிட்ஸ் ரொம்ப பெருசாக ஃபெரோஸ் இன்ஃப்ளூன்ஸ் ஆகலை. லைக் ஏதோ இருக்குது, ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, நான் ஒரு வேர்ஷனை எழுதி கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கிளிக் ஆகிடுச்சு. ஸோ ஐம் லக்கி.